Hello friends, welcome back to BuySL YouTube channel. Friends, if you are watching our channel, we are going to build a 4 square foot build up area in 4 BHK. If you are watching this video, it is a super bungalow type, super luxury. This is a full furnished house. அந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் அப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கவே நல்ல ஒரு அட்ராக்ஷனா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா 42 அடி, நீளம் பாத்தீங்கன்னா 65 அடி. நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க வீடு. இந்த வீடு எந்த ஏரியால இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரைல ஊமச்சி கோளன்ற ஏரியால தான் இருக்கு. வீட்டுக்கு வெளியவே ஒரு garden மாதிரி அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இருக்கு இந்த வீடு. வெளிய நல்லா garden மாதிரி அமைச்சிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வீட் என்ட்ரன்ஸ்லயே சேஃப்டி கேட் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கார் நிப்பாட்ற மணிக்கு கார் பார்க்கிங் கொடுத்திருக்காங்க. வாங்க फ्रेंड्स வீட்டுக்குள்ள போலாம். சுத்தி காம்பவுண்ட் வால் எடுத்திருக்காங்க. இத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கது வந்து கார் பார்க்கிங் போர்டிகோ. இந்த போர்டிகோ சைஸ் பாத்தீங்கன்னா 15 க்கு 27.5 மணி கொடுத்திருக்காங்க. சுத்தி 3 அடி கேப் போட்டு காம்பவுண்ட் வால் எடுத்திருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாசல் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. நம்ம அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா டீக்வுட்ல பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பாத்தீங்கன்னா மானோட தலைமாணிக்க வச்சிருக்காங்க மெயின் டோருக்கு. பார்க்கவே நல்ல ஒரு அட்ராக்ஷனான வீடு இது. இந்த வீடு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ். நம்ம பாத்துட்டு வந்து லிவிங் ஏரியா ஹாலு. இந்த ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 க்கு 17. இங்கே ரெண்டு சோஃபா போட்டிருக்காங்க, 3 சீட்டட் ரெண்டு இது பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு வெளியவே கோர்ட்யார்ட் கொடுத்துருக்காங்க. லிவிங் கார்டனோட ஃபவுண்டைனு பிஸ்டேங்கோட புக் பண்ணியிருக்காங்க. உள்ள கோல்டு விசு உள்ள விட்டுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸு ஃபவுண்டைன் பார்க்குறக்கே நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. இங்கே ரெயின் சவரோட இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீழே உள்ள மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 க்கு 10.5 மணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா ரூம்லையுமே ஃபேன் இருக்கு, ஃபுல்லாமே ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து டாய்லெட் ஏரியா. இங்கே ஃபுல்லாமே ஜாக்வார் பிராண்டில் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 க்கு 5.5 மணிக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபர்னிஷ்டு, அதனால் பெட் எல்லாமே போட்டு தான் வச்சுருக்காங்க.
நல்ல ஒரு அருமையான வீடு. நம்மளே லேண்ட் வாங்கி வீடு கட்டினாலும் இந்த அளவுக்கு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாமே அட்ராக்ஷனாக பண்ணியிருக்காங்க. அதே போல் எல்லா மெட்டீரியலுமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியலாக தான் போட்டிருக்காங்க, பிராண்டடாக தான் போட்டிருக்காங்க. நான் என்னென்னன்றது வீடியோலேயே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா 10x14.5 மணிக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சன் தான். சுற்றி நல்லா கபோர்ட் அடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு டீசெண்டான கலரில் கபோர்ட் கலரு சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறக்கே, ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. கிச்சன்லேயுமே ஒரு கதவு ஒன்று பேக் சைடு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா. இது பார்த்திங்கன்னா 9x10.5 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ப்ரைஸையும் சொல்லிடுறேன். இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி வரும், 2.75 crore வரும். இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து டைனிங் ஸ்பேஸு. நல்லா ஒரு ஸ்பேசியஸான டைனிங் ஸ்பேஸ் தான். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 22x11.5 மணிக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே வால்லையுமே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்குறக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. டைனிங் ஸ்பேஸ்லேருந்து கோர்ட்யார்டு தெரிகிற மணிக்கே ஃபுல்லாமே கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு நேச்சுரலாக உட்காந்து சாப்பிட்ற மணிக்கு. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11x10. இங்கேயுமே கபோர்டு ஒர்க்கு, சீலிங்கில் லைட்டிங் ஒர்க்கு, ஃபேன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது டாய்லெட்டு. இங்கே வந்து வாஷ் பேசன் வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே ஜாக்வார் ப்ராண்டு தான் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் சைஸ் பார்த்திங்கன்னா 4x6.5 மணிக்கு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா ஒரு பிராண்டட் ஐட்டம் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து பூஜை ரூமு. இந்த பூஜை ரூம் பார்த்திங்கன்னா 6x10.5 மணிக்கு கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது. கீழே 2 பெட்ரூமு, மாடியில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டெப்ஸுக்குமே கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் ஹோம் தேட்டருமே இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறத அடுத்த அந்த வியூ தான் பார்க்க போகிறோம். இங்கே வாலில் ஃபுல்லாமே நல்லா ஃபோட்டோஸாக நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே மாடியிலேருந்து கோட்டியார் தெரிகிற மாணிக்க ஃபுல்லாமே கிளாஸ் ஒர்க் சுற்றி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே, ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பால்கனி. இங்கே நல்லா கார்டன் அமைச்சிருக்காங்க. இது ஓப்பன் டெரஸாக விட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ஹோம் தேட்டர் இருக்கிற ஏரியா. இங்கேயுமே 2 சோஃபா செட் போட்டிருக்காங்க. இந்த ஹோம் தேட்டருக்கு ஏரியா பார்த்திங்கன்னா 22x10.5 மணிக்கு நல்லா ஒரு லென்த்தானதாக போட்டிருக்காங்க. நல்லா ஒரு காம அமைதியான லிவிங் ஏரியா மணிக்கு இருக்குது.
இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 7.5 சென் லேண்டில் 4000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பண்ண 4 BHK இந்த வீடு. இது பார்த்தீங்கன்னா 4K தேட்டர். இது இந்த வீடு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் பிளாட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் பண்ணியிருக்காங்க. கோர்ட்யார்டு வந்து லிவிங் கார்டனோட ஃபவுண்டனோட பண்ணியிருக்காங்க. ரெண்டு பெரிய கார் பார்க்கிங்கோட இருக்குது. என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்கன்றத சொல்லிடுறேன். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரு ஃபுல்லாமே இம்போர்ட்டட் மார்பிள் தான் போட்டிருக்காங்க இத்தாலியிலேருந்து. டைல்ஸ் ஃபுல்லாமே கஜாரியாவை போட்டிருக்காங்க. பைப் ஃபுல்லாமே சிபிஎஃப்சி பைப் போட்டிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாமே ஜாக்வாரு, ஜக்கூசி இன்க்ளூடட். சுவிட்சு ஃபுல்லாமே லெக்ரண்டுன்ற பிராண்ட் போட்டிருக்காங்க. சேம்பர் ஃபுல்லாக வயர்கட்டு தான், வயர்கட் சேம்பர் பிரிக்ஸு. சிமெண்ட் வந்து செட்னார் சிமெண்ட் போட்டிருக்காங்க. கூல் ரூஃப் டைல்ஸு மாடியில் போட்டிருக்காங்க. டீக்வுட் வந்து மல்மைன் பாலிஸ்டர் டீக்வுட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா ஒரு இன்ஜினியர் வச்சு தான் இந்த வீடு பில்டப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபா வரும். இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம். இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். அதே போல் யாருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி இல்லை சேல் பண்ணாலும் சரி நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸாக விட்டுருப்பாங்க. இது ஒரு 4 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸு. நல்லா ஒரு பங்களா டைப்பில் மதுரையில் ஒரு வீடு வாங்கினா இந்த வீடை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு அட்ராக்ஷனாக எல்லாம் நல்லா குவாலிட்டியான மெட்டீரியலாக பண்ணியிருக்காங்க. வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீட்டு பக்கத்துலேயே இன்னும் ஒரு 7 சென்ட் லேண்டு வந்து இருக்குது. அது வேணுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் சேர்த்தே. இப்போ பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x15.5 மணியை கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த வீடே. இங்கே ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்னால எல்லா ரூம்லையுமே காட் ப்ளஸ் பெட்டோட போட்டிருக்காங்க. இந்த டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x6.5 மணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாத்திங் டப் வேறு இருக்குது, அதுவுமே ஜாக்வர் பிராண்ட்லாம் போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா காஸ்ட்லியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ப்ரைஸ் 2.5 கோடி ரூபா வரும். வேணுன்றவங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் வித் அஸ்.